இதே அக்டோபர் 26ஆம் நாள் 1947ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்தது. மகாராஜா ஹரிசிங் கையெழுத்திட்ட இணைப்பு ஒப்பந்தத்தை கடைசி கவர்னர் ஜெனரல் லார்ட் மவுண்ட் பேட்டன் அக்டோபர் 27ஆம் நாள் ஏற்றுக்கொண்டார். அக்டோபர் 27ஆம் நாள் அதிகாலையில் இந்திய ராணுவத்தின் முதல் சீக்கிய படை ஸ்ரீநகரில் வான்வழி சென்று இறங்கியது. அங்கே பாகிஸ்தான் ஆதரவுடன் படையெடுத்திருந்த பழங்குடியினரை எதிர்த்து படை போரிட்டது. மகாராஜா படைகளின் குறைந்த எதிர்ப்பை சமாளித்து பழங்குடி படையெடுப்பாளர்கள் யூரியையும் பாரமுல்லாவையும் கைப்பற்றியிருந்தனர். உடனடியாக ஸ்ரீநகர் அவர்கள் வசம் விழும் அபாயத்தில் இருந்தது. அக்டோபர் 24ஆம் நாள் மகாராஜா ஹரிசிங் ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த படைகள் உதவி கேட்டு இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த கோரிக்கை 25ஆம் தேதி அக்டோபரில் பரிசீலிக்கப்பட்டது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், பால்தேவ் சிங், கோபால் சுவாமி ஐயங்கர், பிரிட்டிஷ் ராணுவத்தின் கடற்படை வான்படை தலைவர்கள் அந்த கோரிக்கையை பரிசீலித்தனர். காஷ்மீர் அரசாங்கம் முன்பே கேட்டுக்கொண்டபடி ஆயுதம் மற்றும் வெடிமருந்துகளை உடனடியாக அனுப்புவது மிக அவசர தேவை என்று அந்த குழு முடிவுக்கு வந்தது. அரசு செயலாளர் வி பி மேனனை ஸ்ரீநகருக்கு அனுப்பி நிலவரத்தை அறிந்து வர செய்தது. மறுநாளே டெல்லி திரும்பி வந்த வி பி மேனன் காஷ்மீருக்கு துருப்புகளை அனுப்புவது எதிரிடமிருந்து காஷ்மீரை காப்பாற்ற உச்ச தேவை என்று கருத்து தெரிவித்தார். உடனே ஜம்முவுக்கு பறந்து சென்ற வி பி மேனன் மகாராஜாவுக்கு அரசாங்கத்தின் கருத்தையும் அறிவுரைகளையும் வழங்கினார். மகாராஜா ஹரிசிங் இறுதியாக இணைப்பு ஒப்பந்தத்தில் 26ஆம் தேதி அக்டோபர் மாதம் கையெழுத்திட்டார். அந்த நாள் இணைப்பு நாளாக இன்றும் கொண்டாடப்படுகிறது. இதே 26 அக்டோபர் நாள்தான் கணேஷ் சங்கர் வித்யார்த்தியின் பிறந்த நாள். விடுதலை வீரரும் புகழ்பெற்ற பத்திரிகையாளருமான அவர் அக்டோபர் 26ஆம் தேதி 1890ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார். பள்ளி படிப்பை முடித்த பிறகு காயஸ்தா பாடசாலை கல்லூரியில் சேர்ந்தார் கணேஷ் சங்கர் வித்யார்த்தி. குடும்பத்தினரின் வாழ்க்கைக்கு உதவ வேண்டியிருந்ததால் அவரால் பட்டப்படிப்பை முடிக்க முடியவில்லை. அவர் ஒரு எழுத்தராக பணியை தொடங்கினார். ஆனால் அவரது ஆர்வம் எப்போதும் பத்திரிகை துறையிலேயே இருந்தது. பிறகு அவர் பண்டிட் சுந்தர்லால் நடத்திய கர்மயோகி பத்திரிகையில் எழுதத் தொடங்கினார். காடர் இயக்கத்தின் புரட்சிகர தலைவரான பண்டிட் சுந்தர்லால் அந்த கர்மயோகி பத்திரிகையை தொடங்கி நடத்தி வந்தார். 23ஆம் வயதில் கணேஷ் சங்கர் வித்யார்த்தி அந்த பத்திரிகையை விட்டு விலகி கான்பூர் சென்றார். அங்கு 1920ல் பிரதாப் என்ற ஹிந்தி வார இதழை சொந்தமாக ஆரம்பித்தார். ராபேரேலி விவசாயிகளுக்கான பிரச்சனையில் அவர் ஈடுபட்டதற்காக அதே 1920ஆம் ஆண்டு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. 1922ல் அவர் விடுதலை பெற்றார். ராஜதுரோகமாக பேசியதாக குற்றம் சாட்டி மறுபடியும் அவரை சிறைக்கு அனுப்பிவிட்டனர். விடுதலை போராட்டத்தை மட்டுமல்ல சமூக சமத்துவத்தை பற்றியும் மிக விரிவாக அவர் எழுதினார். மேலும் மக்களிடம் விமர்சன சிந்தனையை உருவாக்கவும் அவர் பத்திரிகை துறையை பயன்படுத்தினார். சமூக நல்லிணக்கம் உருவாக அவர் உழைத்தார். இந்துஸ்தானி பிரதாரி என்ற நல்லிணக்க அமைப்பு உருவாக அவர் முக்கியமான பங்கை வகித்தார். அந்த அமைப்பு சமுதாய நல்லிணக்க நிகழ்ச்சிகள் பலவற்றை நடத்தியது. பல்வேறு விழாக்களில் கூட்டு கொண்டாட்டங்களை அது நிகழ்த்தி காட்டியது. கணேஷ் சங்கர் வித்யார்த்தி இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினர் ஆவார். மகாத்மா காந்தியின் தீவிர தொண்டரும் கூட அவர். ஒரு கட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது முன்னணியில் செல்வாக்குமிக்க தலைவராகவும் அவர் விளங்கினார். 1917-18 சுயாட்சி இயக்கத்தில் முன்னணி பாகத்தை வகித்து கான்பூரில் ஆலை தொழிலாளர்களின் முதல் வேலை நிறுத்தத்தை அவர் முன்னின்று நடத்தினார். பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு ஆகியோரின் தூக்கு தண்டனை நிறைவேற்றத்தை அடுத்து உடனே கான்பூரில் கலகம் வெடித்தது. கான்பூரின் சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட கணேஷ் சங்கர் வித்யார்த்தி கலகத்தை நிறுத்த சமூக அமைதியை கொண்டுவர பாடுபட்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக 25 மார்ச் 1931 அதாவது 3 புரட்சிகர வீரர்களின் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட 2வது நாளில் அவர் கொல்லப்பட்டார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கணேஷ் சங்கர் வித்யார்த்திக்கு அஞ்சலி செலுத்துகையில் சமூக வன்முறையின் போது கொழுந்துவிட்டு எரிந்த வெறுப்பின் சுடர்களைத்தான் வாழ்க்கையை தியாகம் செய்து அழைத்தவர் கணேஷ் சங்கர் வித்யார்த்தி என்று புகழாரம் சூட்டினார். In pursuance of his dream of a strong and united India, he sacrificed his life for peace and non-violence like a true disciple of Mahatma Gandhi. வெறும் 40 வயதேயான கணேஷ் சங்கர் வித்யார்த்தியின் இழப்புக்காக காந்தி வருந்தினார். வித்யார்த்தியின் மறைவை அடுத்து மகாத்மா காந்தி தன்னுடைய யங் இந்தியா இதழில் எழுதிய இரங்கல் குறிப்பு அனைவரும் பொறாமைப்படத்தக்க ஒன்றாக அமைந்தது. இந்த புகழ்பெற்ற பத்திரிகையாளரின் நினைவாக இந்தி பத்திரிகை துறைக்கு அவரது சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக இந்திய அரசு கணேஷ் சங்கர் வித்யார்த்தி பெயரில் ஒரு கௌரவமான விருதை நிறுவியுள்ளது.